இப்பதான் ஒண்ணு ஒன்னா புதையில் உள்ள இருந்து வருது. இதுடனே பாக்கும்போது ஏதாவது வச்சா உண்டு, வேற எதுவும் இருக்காது வீட்டுல. இது ஓல்டு மாடல் இப்போதைக்கு, அதுக்கப்புறம் ஃபேஷனா மாறும். பைனலா வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டே முக்கா பவுன், அரை பவுன் கம்மல், அரை பவுன் வந்து மாட்டல், மொத்தம் இது ஒரு பவுன் கணக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெருசா இந்த கமல் தான் ஜிமிக்கி கமல். இந்த கமல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஜிமிக்கி நல்லா அழகா கியூட்டா இருக்கு. இந்த கமல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு. சோ வந்து ஜிமிக்கி விட கமல் பெருசா இருக்கு. ஆமா, அதனால இந்த கமல் வந்து நான் போடவே இல்லை. ஆக்சுவலி ஜிமிக்கு வந்து சின்னது, மேலே பெருசாக இருக்கு. இப்போ வந்து பாப்பாவுக்கு இதை வந்து மாற்றி போடுறதாந்தா மேலே ஒரு சின்னதாக ஒரு கமல் ஸ்டெட்டு மாதிரி எடுத்துட்டு அதுக்கு இந்த ஜிமிக்கு போட்டால் பாப்பாவுக்கு நல்லா க்யூட்டாக இருக்கும். ஆக்சுவலி இதை விற்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணேன். நிறைய நகை வந்து பார்த்தோன்னா விற்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் புதுசாகவே நல்லா சூப்பராக இருக்கு. இது விற்கிறதுக்கே மனசு வரலையே, இது அழகாக இருக்கு இல்லையா. இந்த விற்கிற நிலமை தான் இருக்குது, விற்றுலாம். இந்த ஜிமிக்கி கமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடு மாட்டுதுங்க பாருங்க, ரெண்டு சைடு மாட்டல. ஆமா, அரை பவுன் கம்மல், அரை பவுன் வந்து மாட்டல, மொத்தம் இது ஒரு பவுன் கணக்கு. அப்படியா? ஆமா, புரியுதா? இந்த சைடு அழகா சைடு மாட்டல் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு. இது போட்டா இந்த இது வந்து இந்த கமலுக்கு போட்டுக்கலாம், எல்லா பெரிய கமலுக்கும், எல்லா கமலுக்குமே போட்டா அழகா இருக்கும். சோ இந்த மாட்டல் சைடு மாட்டல், இதெல்லாம் வந்து சைடு மாட்டல் கண்டிப்பா விற்கவே மாட்டேன், அழகும் வைக்க மாட்டேன். ஏன்னா இது சும்மா அரை பவுன் தான், இது அப்படியே வச்சுக்கலாம். இது சோ இந்த கமல் தான் விற்கலாம் சொல்லிட்டு லாஸ்ட் டைமே விற்கலாம் எடுத்துட்டு போனாரு. இந்த கமல் வாங்கும் போதே ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வந்து கேட்டாங்கன்றதுனால எடுத்துட்டு வந்துட்டோம். இவரு பேர் ஒரு மோதிரத்தை ஓபன் பண்ணி மோதிரம் ஜஸ்விதா மோதிரத்தை நம்ம கையில போட்டு விட்டா கை கட்டு. ஜஸ்விதா மோதிரம் போட்டு விடு, ஜஸ்விதா மோதிரம் போட்டு விடு. குட் கேர்ள். இப்படி கை வச்சிருக்க அதான் கீழே வந்துச்சுன்னா
எப்படி மூஞ்சில ரியாக்ஷன் பாத்தியா இல்லையா? என்னடா அது? சூப்பர். கட்டு கட்டு அப்பா கிட்ட கட்டு, மோதிரம் கட்டு அப்பா கட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா எங்க தங்கச்சி எடுத்து கொடுத்தது, பாப்பா பிறந்த நாளுக்கு. நல்லா அழகா இருக்கு அந்த மோதிரம். லாஸ்ட் டைம் பார்த்தது அவர் கையில போட்டுனே சுத்தி இருக்கறாரு. வேற நான் தொலைச்சிட போறமா குடுமா. இப்போதைக்கு ஒரு ஒரு கிராமுமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல், முக்கியமானது அது. இன்னைக்கு மதியம் எல்லாத்தையும் வித்துறோம், கவலைப்படாத. இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு எல்லாமே காலி ஆயிடும். ஆமா, இதுக்கப்புறம் இப்ப ஏன் தைரியமா போட்டேன்னா, முன்னால திருடங்கிருந்தா என்ன வந்துட்டேன்னா என்ன பண்றது? எங்க நீங்களே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட்டு திருடனை வீட்டுக்கு கூப்பிடுவீங்க போலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு. ஆமா, இப்ப திருட வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா இருக்காது, இவங்களுக்கு ஏதாவது பாவம் பார்த்துட்டு வச்சுட்டு போனா உண்டு. எங்களுக்கு திருடனே பாவம் பார்த்து ஏதாவது வச்சா உண்டு, வேற எதுவும் இருக்காது வீட்டுல. சோ அவ்வளவுதான். இந்த கமல் வந்து ரெண்டு கமல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன். ஃபர்ஸ்ட் பார்த்தது கால் போன் கமல், அரை போன் கமல், நெக்ஸ்ட் ஒரு போன். ஜிம்மிக்கு கமல் வந்து தேடி போத்தா, அப்ப எனக்கு ஜிம்மிக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு நான் ஜிம்மிக்கு தான் தேடினேன். கிடைக்கவே இல்ல, பெருசா கிடைக்கவே இல்ல. எல்லாமே வந்து குட்டி குட்டியா தான் இருந்தது. சரி, இது வந்து கொஞ்சம் பார்வையா பெருசா இருந்ததுல, அதனால இது எடுத்துட்டேன். இந்த கமலை வந்து விக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த கமல் எனக்கு அந்த அளவுக்கு இப்ப பிடிக்கல. சோ இந்த கமல் வந்து பாத்தீங்கன்னா விக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அடகு வச்சு அது வந்து பாத்தீங்கன்னா மூக்க முடியாத போகிறதுக்கு வந்து வித்து காசாயிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேணா புது கமல் வேணா எடுத்துக்கலாம் சொல்லிட்டு இதை விக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். இந்த கமல் நல்லா இருக்கான் சொல்லிட்டு சொல்லுங்க. இது நான் போட்டு நிறைய பேர் பாத்துருப்பீங்க. இது வந்து அந்த அளவுக்கு எனக்கு எடுக்கல. சுடிதார் போட்டாலுமே சாரி கட்டினாலுமே கொஞ்சம் நாள் எனக்கு இலக்கமல் அது என்ன கமல் தொங்குது. இலக்கமல் தான் இது. ம், நல்லாதான் இருந்தது அந்த ஜிம்மிக்கு கமல் வர்றதுக்கு முன்னாடி. அது உண்மைதான், ஜிம்மிக்கு கமல் வாங்குறதுக்கு முன்னாடி இதுதான் நல்லா இருந்தது. ஜிம்மிக்கு கமல் வாங்கினதுல இருந்து பிடிக்கல. இதெல்லாம் சேர்த்து வைக்கணும் தான் ஆசை. குட்டி பொண்ணு தான், ஒரு பொண்ணு வச்சிருக்குமா அவளுக்கு வந்து யூஸ் ஆகும், அவளுக்கு போடலாம் சொல்லிட்டு. ஆனா இப்ப தேவைப்படுது. என்னமா மொத மொத நான் ஆசையா எடுத்து கொடுத்த கமல் ஃப்ரெண்ட்ஸ், இதை விக்கணும்னு சொல்லிடுச்சு சங்கீதா. எல்லாருக்குமே தெரியும், அப்பப்ப அடிக்கடிக்க போற கமல் வந்து இந்த ஜிம்கி கமல் தான். இதுவும் நான் எடுத்து கொடுத்ததுதான், அதை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். எந்த நகையுமே எடுத்து கொடுக்கல அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஒரு பவுன் ஒரு ஃபர்ஸ்ட் காட்டின இலக்கமலும் இந்த குண்டு ஜிம்மிக்கு கமலும் பேபி எடுத்து கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். அதை தவிர வேற என்ன எடுத்து கொடுத்துருக்க சொல்லு. அவ்வளவுதான். சோ இந்த கமல் என்னோட ஃபேவரட். இந்த சூப்பரா இருந்தது. எதுவுமே நான் நகையே போடுறது இப்பெல்லாம். நான் ஃபங்க்ஷனுக்கு போட்டா எங்கேயுமே நகையே போட்டு போறது இல்லை. ஒரே ஒரு கமல் தான். ஆரம் நெக்லஸ் அதெல்லாம் வந்து எப்பயுமே இப்ப ரீசெண்டா போறதே இல்லை. இந்த ஒரு கமலை மட்டும் போட்டாலே போதும், நல்ல பேசி எடுப்பா இருக்கு. அதனால இந்த ஒரே ஒரு கமல். இது நிறைய பேர் இது எத்தனை கிராம் கேட்டிருக்கீங்க, எல்லாம் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது மொத்தமா 2.5 பவுன். கமல் மட்டுமே 2.5 பவுன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹெவி. இது கல்கட்டா மாடல். கல்கட்டா மாடல் தான் இது. சோ இந்த சாரி மறந்துட்டேன், இந்த கமலை நீ தான் எடுத்து கொடுத்த. பாத்தியா ஃப்ரெண்ட்ஸ், என்னையே எப்படி மறக்கடிக்கிறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை கமல் நான் எடுத்து கொடுத்துருக்கேன், ஆனா எந்த நகையுமே நீ எடுத்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க. மூணு கமல். இந்த கமல் வைக்கும் போது என் மோதிரத்தை எதுக்கு வித்த? காதுல போட்டுருக்கறதே, காதுல போட்டுருக்கிறது, காதோட இருக்கிறது முக்கா பவுன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இது கொல்கத்தா மாடல் தான். நல்ல அழகா டிசைன், சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட நெக்லஸ் ஆரம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா கூட சன்னே மேரேஜ் போட்டிருந்தேன், எல்லாருமே பாத்துருப்பீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட நெக்லஸ் ரொம்ப நாள் போட்டிருந்தேன், நிறைய டைம் போட்டிருந்தேன். பாருங்க நெக்லஸுக்கும் இந்த ஆரத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு பல பல ஆரம் புதுசாவே இருக்கு.
ஆரம் வந்து ஒரு நாலஞ்சு டைம் தான் போட்டிருப்பேன், வாங்கினதுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா போடல அது. ஸோ அதனால புதுசாக இருக்குது. இது ரெண்டு நகையும் வந்து பார்த்தீங்கன்னா அடகு வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பேங்க்கில் தான் வைக்கலாம்னு இருக்கோம், செட்டு கடையெல்லாம் வச்சா அவ்வளோதான் வேண்டிதான் பேங்க்கில் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 3 pounds ஃப்ரெண்ட்ஸ், ஆரம் நெக்லஸ் வந்து 3 pounds, ஆரம் வந்து 4 pounds, மொத்தம் 7 pounds. வந்து நான் வயசுக்கு வந்த எங்கேயும் இது வயசுக்கு வந்த பத்தியா அப்பவே வாங்கிட்டாங்க வச்சுட்டாங்க. ஆமாம், நெக்லஸ் ஆரம் இந்த தாலி சரடு அதெல்லாம் ஒன்று ஒன்றும் அவங்க வந்து சேர்த்து சேர்த்து வச்சு இதெல்லாம் தேவைப்படும் சொல்லிட்டு எல்லாமே அவங்க வந்து அப்போவே வாங்கி வச்சாங்க. எங்கள் அப்பா அம்மாவோட எங்கள் அப்பா அம்மாவோட கஷ்டப்பட்டு உழைச்சது. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக விற்க மாட்டேன். இது வந்து நகையை நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா வச்சுக்கோங்க, இந்த மாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிசைனாக வந்துடும். இது ஓல்டு மாடல், ஓல்டு மாடல் இப்போதைக்கு, அதுக்கப்புறம் ஃபேஷனாக மாறிடும். ஸோ அதனால் இதை வந்து அப்படியே வச்சுக்கலாம், பாப்பாவுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இதை அடகு வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்போம். கண்டிப்பா இதை அடகு வைக்கவே மாட்டோம், ஏன்னா இது விற்கிறது இதை உடஞ்சி போயிடுச்சு, கொக்கிலாம் வந்து பாத்தீங்கன்னா நெளிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதனால இது வந்து விற்க போறோம். தனியா எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இவர் கையில் வந்து பார்த்தோன்னா வெள்ளி பிரேஸ்லெட் தான் போட்டிருந்தாரு. அப்புறம் இதை விற்க போறோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுமா, அதனால கொஞ்ச நாளைக்கு போட்டுக்கு போய் சொல்லிட்டு கொஞ்ச நாள் போட்டு விட்டுட்டேன். இதுக்கு மேலே போட்டு ஏன்னா உடஞ்சி கீழே கீழே ஊங்குதுன்னா என்ன பண்றது, இது எதுவுமே வித்துலாம். இதை விலைலாம் கேட்டு விசாரிச்சுட்டு வந்துட்டேன், கடையெல்லாம் பார்த்து வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விற்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இந்த நகை விற்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வளையல் டப்பா, வளையல் டப்பா. ஸோ குட்டி பொண்ணோட வளையல் இருப்பாரு, குட்டி பொண்ணோட குட்டி வளையல் போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து வாங்கி கொடுத்தாங்க, எங்கள் அப்பா அம்மா போட்டது தான் இது 3/4 pounds வளையல். ஸோ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நெளிச்சு வச்சுட்டான்னு சொல்லிட்டு, இப்போ கொஞ்ச நாள் இவ கையில் போட்டோம் பாருங்கள், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போகுது. ஸோ அதை நம்ம நிமித்தும் போது உடஞ்சிருமோன்னு ஒரு பயம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி இதுக்கு மேலே போட தேவையில்ல, இது போட்ட வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். கழிட்டேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா விற்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் விற்கிற பொருள், இது என்னோட கமல், அப்புறம் சின்ன சின்ன நகைலாம் இருக்குது விற்கிறதுக்கு, இன்னொரு பெரிய நகை இருக்குது விற்கிறதுக்கு. என்னது கையில் போட்டுக்கிட்டு இந்த வலையில் வந்து விற்கிறதுக்கெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது அடகு வைக்கலாம், வித்துட்டா வாங்க முடியாது. இது வந்து 4 pounds இந்த வலையல் வளகாப்புக்கு போட்ட வலையல் ஃப்ரெண்ட்ஸ், வளகாப்பு. இது நான் இப்போ ரெகுலராக போட்டு கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ரெகுலராக இதான் வீடியோக்கு எடுக்கும்போது மட்டும் போடுவேன், வெளில போகும்போது வந்து போட்டுட்டு போவோம், மற்ற டைம் வந்து சும்மா இருக்கிற டைம் கழட்டி வச்சிருவேன். ஏன்னா பாப்பாக்கெலாம் வந்து மேலே வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் பொக்கும். ஸோ ஏன்னா வளைஞ்சிரும் நெளிஞ்சிரும் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கழட்டி கழட்டி வச்சுட்டு வெளில போகும்போது போட்டுக்குவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 pounds, ஒரு வலையிலும் 2 pounds. இது என்ன ஒரு மிஸ்டேக்னா எனக்கு பெரிய சைஸாக எடுத்துட்டாங்க, லூஸாக இருக்கு. ஆமாம், குழந்தை பார்த்ததுன்னா நல்லா குண்டா ஆகிடும், கையில நல்லா பெருசாகிடும், நல்லா பெருசாக வளர்றதுக்குள்ள கொஞ்சம் லூஸாக தைங்கன்னு சொல்லுவாங்கல்ல, சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துட்டாங்க. கடைசி வரைக்கும் நான் குண்டாவே ஆகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கையில் பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு, வளையல் மட்டும் நல்லா பெருசாக இருக்கு. ஒரு சுத்து சின்னதாக இருந்ததுன்னா கைக்கு கச்சிதமாக சூப்பராக இருந்திருக்கும். இதில் ஏதாவது ஒரு டிராபேக், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை மாற்றி கொடுப்பே எப்படி மாற்றி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ மாத்திர அளவுக்குலாம் ஒன்றும் பண்ண முடியாது, விற்கிறனா விற்கலாம். இது எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டது. சரி சரி, எல்லாரும் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தான் எடுப்பாங்க. நீ எடுத்துக்கொடுத்தது தாராளமாக விற்றுடுன்னு ஓப்பனாக சொல்லிட்டேன் போதா, இதெல்லாம் எடுத்து கொடுத்து விற்கிறதுக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு, ஏன்னா அவங்க வந்து பிள்ளைக்காக போட்டாங்கல்ல. வித்தாலுமே எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறோம், அது வந்து கஷ்டப்படுவாங்க. நகை நட்டு வாங்கி போகிறதே பொண்ணுங்களுக்கு நகை நட்டு வாங்கி போகிறதே அதுக்கு தான், ஃபியூச்சரில் ஏதாவது கஷ்டம் வந்தால் விற்று இல்லை அடகு வச்சு ஏதாவது அவங்க பழச்சிக்குவாங்கன்றதுனால தான். ஸோ இந்த நகை வந்து பார்த்தீங்கன்னா அடகு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டேக்கு பேபி வந்து ஒரு ரிங்கு வாங்கி கொடுத்தாரு. எப்படிலாம் பாரு ஃப்ரெண்ட்ஸ், கம்மல் மட்டும்தான் வாங்கி கொடுத்தாரு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இப்பதான் ஒண்ணு ஒன்னா புதையில் உள்ள இருந்து வருது. அதனால வாங்கி கொடுத்தாரு ஹார்டின் போட்டு, சூப்பரா இருக்கு. ஆனா கொஞ்சம் பெரிய சைஸா வாங்கிட்டாரு, மூடு சுத்தி போட்டுமே எனக்கு லூசா தான் இருக்கு. சர்ப்ரைஸா வாங்கிட்டு வந்து கொடுத்ததுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. சர்ப்ரைஸ். சோ இதெல்லாம் எனக்கு வேணாம், இதெல்லாம் வந்து வித்துடலாம். ஏன்னா லூசாவும் இருக்கு, போலவும் போகிறது கிடையாது, எதுக்கு சும்மா வச்சுட்டு இருக்குது 2 grams. இது இதெல்லாம் வித்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அம்மா நீ இன்னமும் மாதிரி வச்சாடி வச்சிருவாங்க நல்ல ட்ரெஸ் உப்பு ஜாமான் மாதிரி போட்டு சரிங்களா பரவ எல்லாரும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பேபிக்கு நகை எதுவுமே கிடையாது, அந்த ஒரு பிரேஸ்லெட் ஒரு செயின் கழுத்துல போட்டுருக்காரு, அந்த செயின் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா அது கழுத்துல வசீங்கமா இருக்கும் அது கட்டிட்ட. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க உண்டியல்ல சேர்த்து வச்சு, ஆமா உண்டியல் காசுல வாங்கின 2 கிராம் தானே இது, ஆமா சேவிங்ஸ் காயின் 1 கிராம் ஆமா 2 கிராம் தான் பெருசா இருக்குமே. 1 கிராம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காயின் எடுத்துனோம் ஃப்ரெண்ட்ஸ், 1 கிராம் பாப்பாவுக்கு இந்த செயின் வந்து 1/2 பவுன் இந்த செயின், அவங்க வீட்டுல வந்து வாங்கி போட்டாங்க. இதை எதுவுமே பண்ண போது கிடையாது, விற்க போதும் கிடையாது, அடகு வைக்க போதும் கிடையாது. பாப்பா கழுத்துல வந்து போடுறது இல்ல, ஏன்னா இந்த கோதுமை மாடல் இருக்குல்ல, இது 2 இடத்த வந்து உடஞ்சி பேத்துட்டு வந்துருச்சு, நாக்குல பொத்து ரத்தம் வந்துருச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை கழட்டி வச்சுட்டு, அதுக்காகதான் அவளுக்கு நான் புதுசா வந்து நாங்க வாங்கணும் கழுத்துல, அப்புறம் வேற எதுவுமே போடுறது இல்லையுன்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கணும். ஆமா சில்வர் செக்ஷன் ஆமா, கோல்டு செக்ஷன் எல்லாம் முடிஞ்சது, சில்வர் செக்ஷன். இது வந்து பாப்பா ஹிப் செயின், ஸோ அவளுக்கு அண்ணா கயிறு வந்து கட் பண்ணிட்டேனா, அதனால இன்னும் வந்து புதுசு கட்டல, புதுசு கட்டும் போது மறுபடியும் அண்ணா கயிறு கட்டி பாப்பா கட்டணும். ஆமா பாப்பாவோட ஹிப் செயின் இந்த கொலுசு இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அதெல்லாம் அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். ஆமா காட்டுறதுக்காக எடுத்தேன், ஏதாவது சேல்ஸ் பண்றது தேவையில்லாத இது மட்டும் சேல்ஸ் பண்ணிடலாம். வெள்ளியில என்ன பேபி சேல்ஸ் பண்ண போற, 10 ரூபாய் கூட கிடைக்காது. ஆமா வாங்கினா புது நகை, இதை வந்து கொடுத்துட்டு புது நகையே வாங்குறோம்ல, போட்டுட்டு வாங்கிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பழைய கொலுசு, எங்க வீட்டுல எடுத்து கொடுத்தது பாத்தியா, எங்க வீட்டுல எடுத்து கொடுத்தது எதையும் விற்காம வச்சிருக்கல, அப்படியே வச்சிருக்கேன். கருப்பு கலர்ல இருக்கு கொலுசு, ரொம்ப நாள் போடல அதனால கருப்பா இருக்கு. சோ இந்த கொலுசு வந்து எங்க வீட்டுல வாங்கி கொடுத்தது, அறுத்துக்குச்சு ஒரு செயின் இங்க பாருங்க, அதனால இது வந்து கழட்டி வச்சுட்டேன். சோ இந்த கொலுசு நெக்ஸ்ட், இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய வெள்ளி கிஃப்டா வந்து கிடைச்சது. சோ கிஃப்ட் பொருள் வந்து பாத்தீங்கன்னா இது விற்க கூடாது வெள்ளி எல்லாம் சொல்லிட்டு. ஆமா சோ அதனால இதை மாத்துறதுக்கும் யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணல. சோ இது வந்து என்னோட சின்ன மூக்குத்தி, இது மூக்குத்தி. இப்ப நான் கல்லு வச்சது போட்டிருந்தேன், அந்த மூக்குத்தி இது, இதெல்லாம் ரொம்ப நாளா வச்சிட்டு இருக்கேன். இது என்னோட சில்வர் ரிங், இது போட்டுட்டு இருந்தேன் அப்புறம் கழட்டிட்டேன் நான். நிறைய சில்வர்ல நிறைய ரிங்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் கட்ட. ஆமா இதெல்லாம் குட்டி குட்டி சில்வர், இது சில்வர் ரிங். அதுக்கப்புறம் சில்வர் செயின் சூப்பரா இருக்கும், இது வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா சூப்பரா இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ், சில்வர் செயின் நல்லா மெல்லிசா நல்லா ராயலா டைமண்ட் மாதிரி இருக்கும் பாத்து, பிளாட்டினம் மாதிரி சில்வர் செயின். இந்த செயினுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டின் போட்ட ஒரு பெண்டன், இது மாற்றிக்கலாம், இந்த டாலர் பதில் இந்த டாலர் கூட போட்டுக்கலாம். ஸோ இது வந்து கால் மெட்டி ஒரு செட்டு வந்து தொலைச்சிட்டு ஒரு செட்டு வந்து கழட்டி வச்சேன், எப்போ தொலைச்ச ஞாபகம் இருக்கா, இங்கே வந்து போனோம். ஆமா ஆமா அங்க, ஆமா நம்ம சென்னையில தொலைச்சிட்டு வந்துட்டேன், தண்ணியில விளையாடும் போது வந்து தொலைச்சி கழட்டி முந்துருச்சு, ஒரு செட்டு மட்டும் கிடைச்சதா, அது வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாச்சு. எந்த நகைலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு என்கிட்டன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நகை வந்து விக்கிறது நல்லதா இல்ல அடகு வைக்கிறது நல்லதா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா விற்கலாம் அடகு வைக்கலாம் தான் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம வீடு ஒரு ட்ரீம் ஹவுஸுக்காக தான் வந்து பார்த்தோன்னா நாங்கள் இதெல்லாமே பண்ணுறோம். நகை வந்து முக்கியம் கிடையாது, இன்னொரு நாள் கூட நாங்கள் வந்து நகை வாங்கிக்குவோம், நகை இல்லாமல் கூட போயிடலாம். பட் ஆனால் ஒரு சொந்த வீடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கனவு. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நகையெல்லாம் விற்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த சரி வீடு வந்து பார்த்தீங்கன்னா பொறிமா கூட கட்டிக்கலாம், கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு பொறிமா கூட கட்டிக்கலாம் சொல்லிட்டு பார்த்தா ஒரு பொருளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு 10,000-5,000 இருந்தது, இப்ப 2,000-3,000 பாத்தீங்கன்னா மண்ணு சிமெண்ட் விலை எல்லாமே ஏறி போச்சு. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரண்ட் பில் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரி கனெக்ஷன் தானே கொடுத்துருக்கோம், 2 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 14,000 கரண்ட் பில் மட்டுமே வந்திருக்கு. அந்த மோட்டர் போடுறதுக்கு 7,000 கரண்ட் பில், அப்புறம் டெபாசிட் அமௌண்ட்டும் சொல்லிட்டு ஒரு மொத்தம் 14,000 ஃப்ரெண்ட்ஸ். கவர்மெண்ட்ல எப்படி எல்லாம் காசு வாங்குறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் பில் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 14,000 வருது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி போச்சுன்னா 2 மாசத்துக்கு 14,000 கரண்ட் பில், நம்ம
நம்ம இங்க வாடகை கொடுத்துட்டு இங்கேயும் கரண்ட் பில்லு தண்ணிக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் நம்ம வந்து கரண்ட் பில்லு கட்டிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கானா. ஸோ அதனாலதான் சரி நகைலாம் வந்து வேணாம் எல்லாமே பொறுமா பாத்துக்கலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து இது பண்ணலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.